கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ நவாலுஹு எங்களிடமிருந்து பரிபூர்ணமான அமல்களை பரிபூர்ணமான நிலைமையில தான் ஏற்றுக்கொள்கின்றார். குறையோட அறக்குறையோட அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. குவாலிட்டி அதுலேயும் பெஸ்டான குவாலிட்டியை தான் அல்லாஹ் பார்க்கிறார். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் பூர்ணமான முக்மீனாக அல்லாஹ்விடத்துல எப்ப கபூராக ஆகுவோம் என்றா, வெறுமனே எங்களை பேச்சால மட்டுமல்ல, வெறுமனே எங்களுடைய சில செயல்பாடுகளின் மாத்திரம் அல்லாஹ் தஆலா எங்களை கபூலியத்தை தரப்போறதில்லை. எங்களோட அனைத்து விடயத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய விதத்தில் ஆக்கிக்கொள்வோம். எங்களோட உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும், வெளிரங்கமான அனைத்து அவயவங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், என்னோட எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அப்பொழுதுதான் அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார். நாம் வெறுமனே தோற்றம் எங்களுடைய முகத்தில் தாடி, எங்களோட உடுப்பு அது ஜுப்பா, எங்களோட அனைத்தும் வெளிரங்கத்துல சீராக இருக்குது, ஆனா உள்ளத்துல பொறாம, உள்ளத்துல குரோதம், உள்ளத்துல இன்னொரு மனிதனை பற்றிய தவறான எண்ணம், உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களோட இருக்கிறாரு, அல்லாஹ் வெளிரங்கத்தை வச்சு கபூல் செய்ய போறது இல்லை. என்னோட வெளிரங்கம் ஒன்றும் இல்லை, உள்ரங்கத்துல மாத்திரம் சீரானவராக இருக்கிறாரு, இப்பையும் கபூலியத் கிடைக்க போறது இல்லை. பரிபூர்ணமான முறையில நாங்க சீருள்ளவங்களாக மாறோம். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் என்னோட வாழ்க்கையில நாங்க அன்றாடம் பார்க்கக்கூடிய, என்னோட வாழ்க்கையில நாங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வால தரப்பட்ட அருட்கொடைகள், நேமத்துக்கள். அந்த நேமத்துக்களையும் நாங்க விரும்புற மாதிரி எல்லை கடந்து எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நாங்க எங்களோட எவ்வளவு பெரிய ஜீந்தாரியாக இருக்கேயும், மார்க்கத்துல டாப் லெவல அடைந்தவராக இருக்கேயும், ஆனா நாங்க அல்லாஹ்வுடைய நேமத்துக்கள் அருள்கொடைகளுடைய விடயத்துல குறை செய்தால் எங்களுடைய நிலைமை அல்லாஹு தஆலா தண்டனைக்குரிய நிலைமையாகத்தான் மாற்றுவார். அது மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்க யோசிக்காத கணக்கெடுக்காத ஒரு விடயம், அதுதான் வீண் விரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அரபியில இஸ்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வீண் விரயம். எங்களோட வாழ்க்கையில வீண் விரயம் அப்படின்றது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிருச்சு. எங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற வறுமை, முசீபத்து, நிம்மதியில்லாத தன்மைகள், பிரச்சனைக்குரிய நிலைமைகள் அனைத்துக்கும் ஒரு அடிப்படை அம்சமாக இந்த வீண் விரயம் அமையப்பட்டிருக்குது. இன்றைக்கு எளிய மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிற, வீண் விரயம் பணக்கார ஆட்கள் தான் செய்யறாங்க. வீண் விரயம் அவங்க கல்யாணத்துல செய்யறாங்க, சாப்பாட பாருங்க போட்டு வச்சு வீண் விரயம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு பாருங்க விதவிதமா ஒடுக்குறாங்க அப்படின்னு இன்றைக்கு எளிய மக்கள் பணக்காரர பார்த்து தூற்ற ஒரு நிலைமை வீண் விரயம் செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பெட் அடிக்கிறது. ஆனா எளிய மக்கள் எங்களுக்கே தெரியாது, நானும் வீண் விரயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்துல இந்த வாழ்க்கையில வீண் விரயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாங்க மறந்துட்டோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்துல குடிக்கக்கூடிய நேரத்துல நல்ல முறையில சாப்பிடுங்க, நல்ல முறையில குடிங்க, ஆனா வீண் விரயம் செய்ய வானன் குழு வஷ்ரபு வலா துஸ்ரிபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிபீன். சாப்பிடுங்க குடிங்க வீண் விரயம் செய்ய வானன் என் தெரியுமா, வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. வீண் விரயம் தான் என்ன, எங்களுக்கு தேவையை விட மேல்மிச்சமான நிலைமைக்கு நாங்க போறது. எங்களுக்கு ஒரு செருப்பு போதும், ஒரு செருப்பு, இப்ப ஒரு தன்னோட கோட் ஷூட்டுக்கு ஒரு செருப்பு, ஒரு ஷூ, நார்மலா வெளியில போறதுக்கு ஒரு ஷூ, அதுக்கப்புறம் சும்மா வீட்டுல பாவனைக்கு ஒரு ஷூ, செருப்பு பள்ளிக்கு வர்றதுக்கு ஒரு செருப்பு, பஜாருக்கு போறதுக்கு ஒரு செருப்பு, இதுதான் எங்களுக்கு தேவையை விட நாங்க அதிகமாக போறது. எங்களுக்கு இப்ப சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருச்சு, ஓகே
இது ஜன்னல் மருவா சாப்பாடு தேவையில்ல. இப்ப மருவா இன்னொரு பசிஸ் கிடைக்குது அதை போட்டுக் கொள்றாரு, இன்னொரு கட்லீஸ் கிடைக்குது அதையும் போட்டுக் கொள்றாரு, மறுவரு ட்ரிங்க் பண்ண அன்னைக்கு தாங்க அதையும் தாங்க வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதையும் போடுறாரு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அங்க நாங்க மிஞ்சதெல்லாம் வைத்துட்டு போடுறது வீண் விரயத்தை விட்டு பாதுகாக்கிறது இல்ல, நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம். என்னோட வயிற்றுக்கு அல்லாஹ் எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு தண்ணின்றத முடிவு செஞ்சிருக்கிறான். என்னோட வயிற்றுல ஓவர் ஈட்டிங், ஓவர் ட்ரிங்கிங், அதிகமா சாப்பிடுறது அதிகமா குடிக்கிறது என்னோட உடலுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதற்கு உமர் ரதி அல்லாஹு அவங்க ரொம்ப கடினமான முறையில எச்சரிக்கை செஞ்சு காட்டினாங்க. உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், நீங்க அதிகமாக சாப்பிடுறதையும் குடிக்கிறதையும் விட்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அதிகம் சாப்பாடு, அதிகம் குடிக்கிறது, தண்ணிய குடிக்கிறது, ஏற குளிர்பானங்களை குடிக்கிறது, அது உங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆகிடும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வெளியில் இருக்கிற சாப்பாட வலிச்சு அடிச்சு வயிற்ற நிரம்பி எழுதி கொள்ளையலாம நடக்கிறது இருக்குது, இதுவும் நாங்க எங்கட வயிற்றுக்கு செய்யற அநியாயம். நாங்க அங்க நாங்க செய்யற இஸ்ரா வீண் விரயம். கண்ணியமான சகோதரர்களே, சாப்பாட்டுல மட்டும் ஒவ்வொருத்தரும் உங்களோட வீடுகள்ல யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள நடக்கிற வீண் விரயத்தை நான் பொதுவாக நான் சொல்றேன், இந்த உள்ளத்தில் உள்ள விடயத்தை நான் சொல்றேன். நான் பொதுவா இடியாப்பம் சாப்பிடுறது, புட்டு சாப்பிடுறது, இதுல கொஞ்சம் விரும்புறது குறைவு. ஏண்டா அந்த இடியாப்பத்தை புட்டை சமைக்கக்கூடிய நேரத்துல கீழே மா கொட்டிப்படுது, ஒரு மாசம் தொடச்சு குப்பை கணக்கிறது என்று பார்த்தா அதால எத்தனையோ இடியாப்பத்தை செய்யறதுக்கு படைச்ச ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான். நான் கொடுத்த ரிஸ்க இவன் நீர் நிறையம் செய்யறான். நாங்க யாருமே அதை யோசிக்கிறது இல்ல. இடியாப்ப தட்டுல மாற்றிப்பட்டு இருக்கிற இடியாப்ப துண்டு, அதுல நாங்க எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம், ஒரு இடியாப்ப துண்டுதான். ஆனா இது என் ரப்பு பார்த்துட்டே நான் வீர் நிறையம் செய்யறேனே. என்னோட வீட்டுல எத்தனை பெண்களுக்கு இதுல கண்ணோட்டம் வீக்குது. ஹோட்டல்கள்ல பாருங்க, அந்த ஒவ்வொரு விதமான சாப்பாடு போடத்திலே எவ்வளவு சாப்பாடு கீழே போகுது, எவ்வளவு தைரியமா கீழே தள்ளி விட்டுறாரு. அது ஒவ்வொரு விதமான சாப்பாட அந்த கோடத்திலே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேதுமா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேதுமா, இதெல்லாம் நடக்கிறது தான். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு போஸ், அவரை கணக்கே இல்லாரு. அவங்களோட ரிஸ்க்கு நான் மீன் விரயம் செய்யறேனே, இத அந்த முறையில போகாம பாதுகாக்கிறதுக்கு ஏழுமே, அதுக்குரிய ஐடியாவா பண்ணுவோமே. பாபர் சாப்ல உட்கார்ந்து பாபர் சாப்ல உட்கார்ந்து வாலிபர்கள் பெரியவங்க பாருங்க, அந்த அந்த முடிவெற்றவரை போட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. இங்கல 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 மறுவ கீழே மேல தலையில அவன் போட்டு பெரட்டி பெரட்டி ஒவ்வொன்று அவ்வளவு நுணுக்கமா வெற்றாரு. எனக்கு ஒரு நாள் பயம் பிடிச்சிருச்சு, ஒருவர் வெட்டக்கூடிய நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேல அவர் டெக்கரேட் பண்ணி பண்ணி வெட்டாரு வீட்டைய தாடிய. நான் யோசிச்சேன், அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில என்னோட அமல்களை இப்படி பார்க்க ஆரம்பிச்சாண்டா என்னோட நிலைமை என்னவாக இருக்கும். நாங்க முகத்தை டெக்கரேட் பண்றதுல, தலைய டெக்கரேட் பண்றதுல இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமே, அவ்வளவு கிளீனா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வளையாம அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான எவ்வளவு நுணுக்கமா பாக்குறோமே. என் ரப்பு நான் செய்யற அமல நுணுக்கமா பார்க்க ஆரம்பிச்சாண்டா நாங்க எங்க எங்க ஓட வாக்குனோம், எங்க போவோம். கனிமான தோல் அதை பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு என்னோட சாப்பாடு வீண் விரயமாகுது. இதுல போற ஒவ்வொரு துண்டும் நான் அல்லாட்ட பதில் சொல்லணுமே. நாங்க எத்தனை பேர் அந்த விஷயத்துல நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். சாப்பாட்டுக்காக வேண்டி மட்டுமே என்னோட நேரங்கள் கொடுக்கப்படுது. அங்க அதை பத்தி நாங்க யோசிக்கிறதும் இல்ல, அதை பத்தி நாங்க கவலைப்படுறதும் இல்ல, அது கணக்கும் இல்ல. காலையில ஒரு விதமாக, மாலையில ஒரு விதமாக, காலையில சாப்பிட்ட சாப்பாடு மிஞ்சிக்குது, அதை பகலையில தின்றதுக்கு எங்களுக்கு இயலாது. அதை வீசுங்க, அதை கொட்டுங்க, அதை அங்க போடுங்க. வீட்டுக்குள்ள வறுமை எங்களுக்கு தெரியாது, எங்க வறுமைக்கு காரணம் உண்டு. கடையில பிசினஸ் நடக்கிறது இல்லை, லாஸ் ஆகுது. கடையில எனக்கு நிம்மதி இல்ல,
செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகுது, தலையை போட்டு அடிச்சு கொள்றாரு. ஆனா இவருக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள மா வீண் விரயம் செய்யப்படுது, வீட்டுக்குள்ள சாப்பாடு வீண் விரயம் செய்யப்படுது. அதனுடைய அடிதான் இங்க அல்லாஹு தஆலா எனக்கு போட்டு கொண்டு இருக்கிறான். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஹராம், இது ஹராம், ஹராம். அதனாலதான் உலமாக்கள் கடுமையான முறையில எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, அல்லாஹ் போகப்படக்கூடிய எதிரே எல்லாம் உங்களோட விடயங்கள் செலவழிக்கப்படுமோ அதுதான் இஸ்ராம். உங்களுக்கு இருக்கிறது போதாது, இத இன்னும் விசேஷமா மாத்தோணும், விதவிதமா மாத்தோணும் அப்படின்னு நீங்க அல்லாஹ்வுக்கு மாத்தமான வழியில போக ஆரம்பிச்சீங்கண்டா, அதுல காசை கொடுக்க ஆரம்பிச்சீங்கண்டா, அதுதான் அங்க இஸ்ராஃபாக வைக்கிடும், வீந்திரியமாக வைக்கிடும். இது ஹராமாக ஆக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்படணும். சாப்பிட்ட பிளேட்டை பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு தண்ணி குடிக்க தெரியா, ட்ரிங்க் குடிக்க தெரியா, டீ குடிக்க தெரியா? அவங்க நினைக்கிற என்ன தெரியுமா, கொஞ்சம் வெட்கணும் கடையத்துக்கு. உங்களோட வாலிபர்ல பாருங்க, ஃபுல்லா பூர்த்தியா குடிச்சுட்டா அது ஒரு மாதிரி மனசுக்கு, இது சும்மா பஞ்சத்துல அடிபட்டது போல எல்லாத்தையும் குடிச்சு முடிச்ச நாட்கள் நினைப்பாங்களோ, பகீல் கஞ்சன் போல இருக்குது வலிச்சு குடிச்சிருக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்களோ, ஸ்டைலா குடிச்சுட்டு கொஞ்சம் வெச்சுறாங்க. இது யார் கல்ச்சர், யார் சொல்லி தந்தது? என்னோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூர்த்தியாக குடிக்கிறது மாத்திரமல்ல, வலிச்சு வலிச்சு ஒரு டக்கூட வைக்காம குடிப்பாங்க. இது எந்த ஹபீபுடைய வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு யஹூதியத் நசரானியத் சாப்பாடு கொஞ்சம் வைக்கணும், தண்ணியை குடிச்சா கொஞ்சம் வைக்கணும், ட்ரிங்க குடிச்சா சும்மா கொஞ்சம் வைக்கணும், டீயை குடிச்சா கொஞ்சம் வைக்கணும், இல்லாண்டா சும்மா ஒரு மாதிரி. நாங்க இன்னைக்கு அண்டி என்ற வாழ்க்கை அல்லாஹ் பார்த்து கோபப்படுறோம். கடினமான முறையில இவனுக்கு கொடுத்த ரிஸ்க இவன் நீ அழைச்சிருக்கிறான். நாங்க இன்றைக்கு இதை விளங்குறது இல்ல, எத்தனையோ வாழ்ந்தவர்கள் இனிமான சோழர் நினைக்கிறது இது ரெஸ்பெக்ட், இதுதான் டீசன்ட், இதுதான் டிசிப்ளின் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அந்த ரப்பு போகப்படுறானே. பூர்த்தியா குடிங்க, மண்டி இருக்குது, வேலை இருக்குது, இப்ப பிரச்சனை இல்ல, இப்ப பேலன்ஸ் பண்றீங்க. அதுக்காக வேண்டி ஸ்டைலுக்கு டீசென்ட்டுக்கு டிசிப்ளின்க்கு நீங்க மீய வச்சு அல்லாட நிரந்தரமான கோபத்துக்கு உங்களோட நிலைமையை நீங்க மாத்திக்கொள்ள கூடாது. நாங்க கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சாப்பாடுடைய விடயத்துல நீளமான விடயங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்க கவனிக்கணும். ஏங்க சாப்பாடு வீந்திரியமாகுதான், இன்னைக்கு பள்ளிகள்ல இன்னைக்கு ஹோட்டல்கள்ல ஹோல்கள்ல சாப்பிடுற அந்த கல்யாணத்துடைய அந்த நிலைமைகளை பாருங்க. இன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி ஒரு பங்கு கீழே இருக்கும், எங்களை கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறதுக்கு வெக்க மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி. நாங்க சாப்பிடுறது கீழே போடுற முள்ளு அதுல எத்தனையோ சோத்து மணி, நாங்க டீசன்ட் டிசிப்ளின் நினைச்சு கொண்டு இருக்கிறோம், அதை புறக்காம இருக்கிறது அல்லாஹ் பார்த்து கோபப்படுறோம். கனிமான சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு எங்க இருக்கிறோம், எங்களோட டைம் எங்களோட கோட்டும் எங்களோட ரெண்டு மூணு இங்கிலீஷ் வேர்ட்ஸும் எங்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய யதார்த்தமான நிலைமைய எங்களுக்கு எடுத்து நடக்கிறதுல வெக்கத்தை உண்டாக்கி இருக்குது. நாங்க இன்னைக்கு பயப்படுறோம், அந்நியவனில் யார் இருக்கட்டும் எந்த ஹபீபுடைய சுண்ணத்து கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறது, கீழே விழுந்து கணக்கு இல்லாம பொட்டி பட்டிருந்தா அதை அப்படியே வச்சு நிலைமைக்கு போறோமே, இது முசீபத்து காரணமாக அமையும், வறுமைக்கு காரணமாக அமையும். நாங்க அதை யோசிக்கிறதில்லை, நாங்க நினைக்கிறோம் கீழே விழுந்து சாப்பிடக்கூடாது. இனிமான சகோதரர்களே, அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சாப்பிட்டுட்டு எழுதினாலும் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த பாத்திரம் எது என்று சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன், விளங்கிக் கொள்வேன். ஏந்தால் அது கண்ணாடி போல பல பலக்கும், பூர்த்தியா வலிச்சு ஒரு துண்டு கூட வைக்காம பூர்ணமான முறையில அதை சுத்தப்படுத்திருப்பாங்க. யாரு சாப்பிட இல்லாதவங்களா, கஷ்டத்தில் இருக்கிறவங்களா, வறுமையில் இருக்கிறவங்களா? இன்னைக்கு வாப்பா குடிய புள்ளேன் அப்படியே தான்,
பாப்பா அறக்குறையா தின்ட்டு போனா புள்ளையும் அறக்குறையா தின்ட்டு போறாரு. அப்படியே எங்கட வாப்பாட என்னோட குடும்பத்தோட பழக்க புள்ளகளுக்கும் வந்திருக்குது. நாங்க செய்யற தவறு, நீ முஸ்லீம்கள் சாப்பிட்டு எழுமினா சொல்லி எழுமிது முஸ்லீம்கள் தான் சாப்பிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஏண்டா கொட்டி 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 சாப்பிட்டு இருப்பாங்க. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது எல்லாமே வீண் விரயம் தான். தண்ணி குடிக்கிறதுல, நாங்க தண்ணிய பாதிக்கிறதுல, அதுலயும் எவ்வளவு வீண் விரயம் நடக்குதுண்டா. இன்னைக்கு பாருங்க, கீழே உது செய்யறோம் உது, அது பள்ளியில எண்டி போட்டு இருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள். என்ன வீண் விரயம் நடக்குதுன்னு தெரியும். வீண் விரயம் ஹராம், இங்க ஹராம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க அதை பத்தி எங்களுக்கு யோசனை இல்ல. மூணு முறை வுதுல மூணு முறை கழுகிறது சுன்னத்து. ஒன்னாவது பரவு, பத்து ரெண்டும் சுன்னத்து. நாலாவதும் நாங்க எங்கட உறுப்பக்களை கழுகுவோமாக இருந்தா அது வீண்டிரேன், அது ஹராமுடைய சட்டத்தில் அதை செய்யப்படும். நாலாவது கையை கழுவுறது, தொழுகைக்குத்தான் வுது செய்யறோம், தொழுகைக்குத்தான் வுது செய்யறோம். ஆனாலும் மூணு முறைதான், நாலாவது முறை கழுவுறதுக்கு அனுமதி கிடையாது. நாலாவது முறை கழுவுறது வீண்டிரேன். நாங்க ஆற்றுக்கு போயிட்டோம் குளிக்க, தண்ணி வருது இருக்குது. இப்ப நாங்க இதுல பற்றி நின்று கொண்டிருக்கிறோம், தண்ணி வருதே குளிச்சு கொண்டே இருக்கலாமே. ஏழாவது எந்த அளவுக்கு இருந்தா ஆத்துல ஓடுற தண்ணி, அதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஆத்துல ஓடுற தண்ணி, ஆனா அந்த தண்ணிக்குள்ளாலையும் எங்களுக்கு எவ்வளவு குளிச்சா எங்களோட உடம்புடைய அழுக்குகள் போயிட்டு உடலுடைய சுத்தம் உண்டாகுமோ அவ்வளவுதான் எங்களுக்கு ஆற்றுல குளிக்க அனுமதி. அதை விட கூட ஆற்றுல குளிப்போமாக இருந்தா எங்களுக்கே தெரியாம எங்களோட உடம்பு சுத்தமாகி தேவையான தண்ணீர் பட்டத்துக்கு பின்னாலையும் நாங்க ஆற்று தண்ணிக்குள்ள இருப்போம் என்று இருந்தா அங்க அது இஸ்ராபாகும். அதுக்கு மேல் நிச்சயமா மேல படுற தண்ணியுடைய ஒவ்வொரு சொட்டுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆகணும். அங்க எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஆற்று தண்ணி தானே, மழை தண்ணி தானே, வேண்டிய செய்யலாம். ஏதாவது இந்த சூரத்துக்கு இஸ்லாம் எங்களுக்கு கட்டுப்பாட போட்டு தந்திருக்குது. நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு ஏழாது. அவருடைய தண்ணி தானே, அத வேண்டிய மாதிரி காலுக்கு அள்ளி அள்ளி ஊத்துறதுக்கு ஏழு பூச்சிட்டு போவோம். ஏழாவது கண்ணியமான சகோதரர்களே, அங்க வுதுவுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவுதான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல குளிப்பாங்களாம். குளிச்சா அவங்களோட தண்ணீர் சொட்டி கீழே நிலத்துல விழுந்திருக்காங்க. குளிப்பாங்க, ஆனா தண்ணீர் சொட்டி கீழே நிலத்துல விழுந்திருக்காது. அந்த தூரத்துக்கு சிக்கனமான முறையில குளிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நாங்க இன்றைக்கு அது ஒவ்வொரு விதவிதமான குளிப்புகள், அது விதவிதமான ஸ்டைல் அல்ல. நாங்க இன்றைக்கு டைம் ஆகக்கூட என்னோட வாலிபர்கள் எஸ்பெஷலி பெண்கள் டைமை ஸ்பெண்ட் பண்றது பாத்ரூம்ல. முழுமையான தண்ணியில இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வாரோம். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். இது எல்லாமே குடும்ப வாழ்க்கைய, என்னோட வியாபாரத்தை, பொருளாதாரத்தை எங்களுக்கு தெரியாமலேயே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அதுல கூட இல்ல கையெடுத்து போறோமா, அங்கேயும் அதுதான். ஒவ்வொன்றும் எங்களுக்கு அல்லாஹ் தந்த புத்தியை வச்சு நாங்க இந்த விஷயங்களை சீராக்கி கொள்ளணும். நீளமான ஒவ்வொரு விடயங்களும் நான் சைக்கிளை செஞ்சுட்டு போவேன். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது என்னோட வாழ்க்கையில சாப்பாடு தண்ணி, அதே போல அது கடுத்து போங்க எங்களுக்கு ஏற்படுற வீண்டிரியல். இன்னைக்கு ஒரு மொபைல் ஒன்று வந்துருச்சு, சும்மா சாதாரண ஒரு மொபைல். அதால பேசியதும் பேசினா விஷயம் நடந்துடும், ஆனா எங்களுக்கு மனசுல சரி வர்றதில்ல. வாலிபர்களுக்கு சரி வர்றதில்ல. புதிய புதிய ஸ்டைல வந்திருக்குது. அது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேசிட்டே இருக்குது. அடுத்தது அடுத்தது வாங்கிட்டே போகணும். இல்லாட்டி நிம்மதி இல்லை, சாப்பிட இல்லாட்டி பரவாயில்ல. வீட்டுல புள்ளிட தீர்த்த கட்டுறது கடன் பட்டுமே பரவாயில்ல. வீட்டுக்குள்ள வருமே சாப்பிட இல்ல, அதெல்லாம் யோசனை இல்லை. எப்படி சரி வந்த புதிய ஒரு மாடல் எடுக்கணும் நாங்க. ஏன் ராஜா, என்ன காரணம்? இல்ல ஜாய் மனசுக்கு அதை எடுக்காட்டி சரி வராது, எடுக்கணும். கண்ணியமான அன்பார்ந்த சோழர்களே, படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். இங்க காட்டேலும், இங்க என்னட அந்த நிலைமையை காட்டேலும், பெருமை அடிக்கேலும்,
எப்ப அல்லாஹ்வுடைய பிடி வருமோ, அல்லாஹ் எப்ப பிடிக்க ஆரம்பிக்கிறானோ அதுக்கு பின்னால கலந்து கொள்றதுக்கு ஏலா போயிடும். கத்துவோம் கதறுவோம், அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் பார்த்து கேட்கிறான், நீ செலவழிக்கிறியா, வீண்டியம் செய்யறியா, செய். வீட்டிலுள்ள பெண்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்கிற போன் நாங்க யோசிக்கிறது, ஹை கிளாஸ் இன்ஜினியர் ஆர்கிடெக்சருக்கே இல்லாத போன் நில இன்னைக்கு பெண்கள் வச்சிருக்கிறாங்க. வீடுகள்ல ரோட்ல போறாங்க, வாராங்க, எடுத்துட்டு போறாங்க, என்ன அந்த பிரயோஜனம்? அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதுக்குள்ள உள்ள ஃபங்க்ஷன்கள், ஏன் இவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்கள் இருக்குது? ஒண்ணுமில்ல, வெறுமனே ஒரு ஸ்டைல், ஒரு மமத, ஒரு பெருமை. என்னட்ட இந்த காலத்துல உள்ள அந்த போன் இருக்குது, அந்த ஐபேட், அந்த டச்பேட், அந்த ஸ்கிரீன் என்ன இருக்குது. இன்னைக்கு என்னோட பெருமை என்னோட வாழ்க்கையில முசீபத்தை உண்டாக்கும். கனியமான சகோதரர்களே, எத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு இல்ல, எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒருமான வசதி இல்ல, எத்தனை பேர் டாய்லெட்டுக்கு போறதுக்கு அங்குள்ள வசதி இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் என்னோட நிலைமைய பார்த்தா, இன்றைக்கு நாங்க வச்சிருக்கிறோம் விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட், கருவியல், போன்கள், ஆனா அதனுடைய நிலைமை கடனுக்கு வாங்கி மாசம் மாசம் கட்டி கொண்டு வட்டிக்கு வாங்கி நிம்மதி இல்ல. இன்னைக்கு என்னோட நிலைமைகள் அதிகமாவாதிபர்கள், எங்க போறோம், எங்க வாரோம் தெரியாது, வெறுமனே ஒரு ஸ்டைல், வெளச்சி கொண்டிருந்தா போதும் அப்படின்ட்டு கனியமான சகோதரரே, நம்ம வாழ்க்கையில பாதிப்பு உண்டாகும். இது இப்ப நல்காது, போக போக அல்லாஹு தஆலா சோதிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு அல்லது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது எல்லாமே வீண்வியம். பேசுறது அத்தியாவசியமான தேவை, பேசினோம் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அதை விட அட்வான்ஸா முக்கியமா தேவையா, அது சம்பந்தமான நாங்க ப்ரொஜெக்டர்ல ஈடுபட்டுருவோமா, அது சம்பந்தமான டெக்னிக்கலி எங்களுக்கு தேவையா, அதுக்கேற்ற முறையில பாதிச்சோம். அதோட முடிஞ்சு அதை விட அட்வான்ஸ் ஆகி வீண்வியம் ஸ்டைல் சும்மா கையில் எடுத்துட்டு போகணும் அதை அப்படின்னு வந்தோம்டா, அல்லாஹ் மாத்திப்படுவோம். வீண் விடயத்துல பேசி அது சேரும். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டுள்ள பெண்களோட நிலைமைகளை பாருங்க, பேசி வீடுகள்ல பெண்களுடைய நிலைமைய பாருங்க, அவங்களோட உடுப்புகளை பாருங்க, அவங்களோட செருப்புகளை பாருங்க. கஷ்டம், வீட்டுல புள்ளட தீஸ் கட்டில்ல, ஆட்டாக்கு காசு கொடுத்தில்ல, ஹயர் ஃபீஸ் கட்டில்ல, படிப்புக்குரிய தேவை அது கொடுத்தில்ல, ஆனா விதவிதமான அபாயாக்கள், விதவிதமான செருப்பு, டிசைன் டிசைனா அல்லாஹ் பார்த்து கேட்கிறான். சிலவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உடுப்பை போட்டா அதே உடுப்பு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போடல, வெக்கம். எப்படி போட்டுட்டு போறது? மாப்பிள்ளோட தலைய அரைக்கிறாரு, இந்த கஷ்டம் ஏனாது. ஒரு செருப்பு நான் அதைத்தான் போட்டுட்டு போறேன், அன்றைக்கு இன்னைக்கு இப்ப போவேல, அதை புதிச்சு கொண்டு வந்தால்தான் நான் போவேன். விதவிதமாக அந்நியோட கலாச்சாரத்தை மிஞ்சி போற ஒரு நிலைமைக்கு வர முஸ்லீம்கள், பசார்ல வர எல்லாமே எங்களோட பெண்களுக்கு இன்றைக்கு தேவையாகக்கூடிய நிலைமை இன்றைக்கு மாறியிருக்குது. காரணம், என்னோட ஆண்கள் ஆண்களாக இல்ல, என்னோட வாழ்க்கையில இன்றைக்கு பக்குவம் இல்ல, நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணோம் இல்ல. எத்தனையோ பேரை பாருங்க, விதவிதமான செருப்புகள், விதவிதமான டவுசர், விதவிதமான டிஷர்ட், எந்த பிரயோஜனமும் இல்ல, உடம்ப மறைச்சதும் இல்ல, அப்படியான டிஷர்ட், அப்படியான ஷர்ட்கள். சில வாத்தமாறு நினைக்கிற ஃபேஷன் அண்ட் ஜாய்ஃபுல் ஹாப்பினஸ் லைஃப் இருக்கட்டுமே, ஆனா அவன் வாழ்க்கைய பாதிக்குது. இவன் இஸ்ராப் செய்யறானே, வீண்வியம் செய்யறானே, எந்த ரப்பு பாத்துட்டு இருக்கிறானே. பாதுகாப்பு கொடுக்கிற ஆடு, ஒழுக்கத்தை கொடுக்கிற ஆடு, அந்த ஆடையில விதவிதமான டிசைன்கள், விதவிதமான நிலைமைகள், ரொம்ப பரிதாபமான நிலைமை. சில வாலிபர்கள் போன்ற உடுப்புகளை பார்த்தா இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம், வீட்டில் உள்ள ஆண்கள் நாங்க அவங்களுக்கு சரியான வழிய காட்டல, அவங்களுக்கு இதுதான் இஸ்லாம் சொல்ற வழிமுறை காட்டல. நாங்க எங்கட பிசினஸ் ப்ராப்ளமுக்கு, வறுமைக்கு, கஷ்டத்துக்கு, வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க தெரியுமா தேடுற ஜிம் வைத்தியர்த்த, சொல்யூஷன் தேடுற ஓடி பாக்குறவர்த்த, சொல்யூஷன் தேடுற சைக்காலஜி டாக்டர்ஸ் மார்த்த, சொல்யூஷன் தேடுற கவுன்சிலர்த்த. ஆனா எங்களுக்கு தெரியாது, என் மகன் கொடுக்கிற டி ஷர்ட் உடைய ரேட்
என்ன மனைவி விதவிதமான ஆடைகள் இஸ்லாம் அதுதான் என்ற குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருக்குது. அது என்ற வறுமைக்கு காரணம், என்ற பிசினஸ் இல்ல போறதுக்கு காரணம். அது நாங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. உலகம் எல்லாம் மறந்து தேடி கடைசிக்கு வந்து ஃபெயில் ஆகி லட்சக்கணக்கு செலவழிச்சு நிம்மதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில முழு பேக்ரவுண்டும் என்னண்டா, நூற்றுக்கு நூறு இஸ்ராபுடைய வாழ்க்கை. அல்லாஹ் ஒரு நாளும் அதை மறக்க மன்னிக்க மாட்டான். இஸ்ராப் ஹராம், ஒரு ஹராத்தை செய்யறவங்களுக்கு ஏதேற்றத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நிம்மதி பறிபோயிடும். பெண்களுக்கு நாங்க இதை விளங்க வைக்கணும், ஈமானை கொண்டு போகணும், அல்லாஹ்வோட பயத்தை கொண்டு போகணும். அவங்களோட உள்ளங்கள்ல எப்ப அல்லாஹ்வோட பயம் கொண்டாட ஆரம்பிக்குமோ இப்ப பயப்படுவாங்க. எனக்கு இருக்கிற ஒரு உடுப்பு ஆயிரம் பேர் பார்த்து என்ன போன பங்கனு கொடுத்த உடுப்ப இவ உடுத்துட்டு வந்திருக்கிறாள் சொல்லட்டும் என்ற ரப்பு என்ன பார்த்து சந்தோஷப்படுறான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு ஆடையோட நான் போதுமாக கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நெறியுங்க, நான் ஜிப்பாவை கழுவி போட்டிருக்கிறேன், அது காயம் காட்டி தெரியுங்க. நான் அதுக்கு கொடுக்க போட்டு உடுக்க தெரியாமையா, அல்லாஹ்வுக்கு கொடுக்க தெரியாம. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களை காற்றாங்க வாழ்க்கை இதுதான், நிம்மதியான வாழ்க்கை. எங்களுக்கு ஒவ்வொரு பெருநாளுக்கும் ஷர்ட் எடுக்கணும், ஒவ்வொரு பெருநாளுக்கும் ஷூஸ் எடுக்கணும், கடன்பட்டு சரி வட்டிக்கு வாங்கி சரி, நிம்மதி இல்லை இல்லாட்டி பக்கத்தில் உள்ள எல்லாரும் முடிக்கிறாங்க நாங்களும் முடிக்கணும். நாங்க இன்றைக்கு பாக்குறது மக்கள் வேணத்தான், இஸ்லாத்தை பார்க்கல. அதனால நிம்மதி பறிபோயிருக்கு, சந்தோஷம் பறிபோயிருக்கு. அதுல துமாரதி அல்லாஹ் அன்னு மிம்பர்ல குத்துபா ஓதி கொண்டிருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க அமீர் முக்மீன பார்த்தோம், அந்த அமீர் முக்மீனுடைய ஆடையில உடுப்புல 12க்கும் மேற்பட்ட ஒட்டுகள் போடப்பட்டிருந்துச்சு. இந்த ஒட்டு போட்டா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, எளியொரு ஆள் போல தானே. நாங்க பார்த்திருக்கிறோம் எங்கட பெரும் பெரும் உலமாக்களை, பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய நேசர்களை. இனிமான சோதரிய அல்லாஹ் எல்லா சொத்துக்களையும் கொடுத்திருக்கிறான், அள்ளி கொடுத்திருக்கிறான். ஆனா அவங்களோட உடுப்புல ஒட்டு போட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பயம் எப்ப வருமோ இப்ப ஆட்டோமேட்டிக்கலி இந்த நிலைமை உண்டாகும். வீந்தரியத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். நாங்க இன்றைக்கு அலுமாரிய திறந்த சாய்ஸ் பண்ணேலா, எந்த டிஷர்ட், எந்த ஷர்ட், எந்த சாரத்தை உடுக்கிறது, அவ்வளோ ஷர்ட், அவ்வளோ சாரம். சில மனைமாருக்கு கன்ஃபியூஸ், இன்னைக்கு எதை உடுப்பாரோ தெரியாது. கனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க ஆடைக்கு சாப்பாட்டுக்கும் உடுப்புகளுக்கும் கொடுக்கிற அந்த செலவு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வறுமையில கஷ்டத்துல பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாவிடத்துல நாங்க பதில் சொல்லியே ஆகணும். கனிமான அன்பார்ந்த சகோதரர், பர்சனல் லைஃப்ல என்னோட சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்னென்ன இஸ்ராப்கள் இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இல்லாமலாக்கி அல்லாட தொடர்பை உண்டாக்கி உண்டாக்கி அல்லாட்ட எப்பவுமே கேட்கணும். மட்டும் என்னால நிகழ வச்சிடாதே, இஸ்ராப் உண்டாத நிலைமையை உருவாக்கிடாதே அப்படின்னு கெஞ்சி அல்லாஹ்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது பொது சொத்து, பள்ளி வாயல், ஸ்கூல்கள், மதரசாக்கள். இன்னைக்கு செலவங்க நினைக்கிற பொது சொத்து தான் தீனி போல, எப்ப வேணும்னாலும் பாவிக்கலும். பள்ளிக்கு வந்தா ஒருத்தர் ஃபேனை போட்டிருக்கிறாரு, இன்னொரு ஃபேன்ல அவர் நிற்கும், அவர் ஒரே ஃபேன்ல பெற்று நின்று சமாளிச்சு கொள்வோமே, அது ஏலாது. யார்த்த சொத்து, பொது சொத்து தானே, நானா பில் கட்டுறேன். இன்னைக்கு என்னோட நிலைமை அல்லாஹ் பார்க்கிறான். ரெண்டு குத்தம் அங்க, இத்ரா பொது சொத்து, இது ரெண்டுக்கும் குத்தத்துக்கும் நாங்க ஆளாகுவோம். விசேஷமா பள்ளி மதரசா என்னோட மிக முக்கியமான கேந்திர ஸ்தலங்கள், அதே மாதிரி என்னோட ஊர்ல என்னோட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை எங்களுக்கு நினைச்ச மாதிரி அங்க பாவிக்கிறதுக்கு ஏலாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக நாங்க எங்களை அதுல பயிற்சி வச்சு கொள்ளணும். எங்களோட வீட்டுல எங்களோட சொந்த பர்சனல் லைஃப்ல இருக்கிற பக்குவத்தை விட நாங்க பொது சொத்துல பக்குவமா இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய, இது பொதுமக்களுடைய, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லலாம். நாங்க அதுல எல்லாம் மீறி போனா, பொது சொத்துல எல்லாம் மீறி போனா, எல்லாம் மீறின அளவுக்கு
அல்லாஹ் தண்டனை நிச்சயமா கிடைச்சே தீரும். அல்லாஹ் பாதுகாப்போம். நீங்க வேர்வையோட எரியுங்க, வேர்வையோட எரியுங்க, வேர்வையோட எரியுங்க, அது பரவாயில்லை, அல்லாஹ் கபூலியத் கிடைக்கும். பள்ளியில வந்து பேனை போட்டு வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது நாம் யாருமே. எங்க பொது சொத்தை நாங்க பாதிக்கு நட வாழ்க்கையில மண்ண தூர நிலைமை உண்டாகிடக் கூடாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய விஷயத்துல சொல்லி காட்டான். அவங்க எப்படி என்று சொல்லி சொன்னா, வல்லதீன இதா அன்பகு லா யுஸ்லம் யுஸ்ரிபு, அவங்க அவங்க செலவழிப்பாங்க இருந்தா ஒரு நாளும் வீண்வெளியல் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு வீண்வெளியம் உண்டாகிறதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்குது. வீண்வெளியத்தை பற்றி தெளிவான அறிவு இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி சிலருக்கு வாப்பட பழக்கம், வாப்பா வீண்வீரியம் செய்யலாண்டா புள்ளைக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகிருக்குது, முழுக்க முழுக்க புள்ளையும் அதே மாதிரி. அதனால நாங்க பெரியவங்க விளங்கி கொள்ளணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. வீட்டுல லைட் வந்து பத்தி தீக்குது, வீண்வீரியம், மகனை லைட் ஆஃப் ஆக்கிடு, தண்ணி சொட்டை விழுந்துட்டு மகனை ஒழுங்கா இதை மூடிட்டு வா, கீழே விழுந்திருக்கு சாப்பாடு மகனை எடுத்து சாப்பிடு, மகனை உள்ள பார்க்கும் போற இடங்கள்லயும் பார்த்து சொல்லுவோம், லைட் பத்தி தீக்குது, இதை நூற்ற சொல்லுங்க. இன்னைக்கு புள்ளைக்கு புள்ளைக்கு பழக்க வேண்டிய நாங்க வீட்டுள்ள பெரியவங்களை பார்க்குது. இதனால இந்த பழக்கம் உண்டாகிறதுக்கு அது காரணமாக மாறி இருக்குது. அதே மாதிரி மரணீர வாழ்வோம், எங்களுக்கு என்ன எங்க வாழ்றோம், எங்க போற வாரம் தெரியாது, எதை சம்பாதிக்கிறோம், எதை செலவழிக்கிறோம் தெரியாது. இப்ப வீண்வீரியம் உண்டாகும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வீண்வீரியம் செய்யறாங்களோ அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு அந்த பழக்கம் அப்படியே வந்துடும். அப்படி நாங்க பார்த்தோம்னா அவங்கள்ட்ட சொல்லி அவங்களும் சீராக்கணும், நாங்களும் எங்களை நாங்க பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, மக்களுக்கு முன்னால பெருமை பெருமையா காட்டுறதுக்கு, ஸ்டைல காட்டுறதுக்கு, எங்களை விட்ட ஆட்கள் இல்ல, விதவிதமான நிலைமைகள். கனியமான சோழர்களே, அல்லாஹ் கடினமான முறையில கோபப்படுறான். இன்றைக்கு ஷோ காட்டுவோம், நாளைக்கு எங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலைமைக்கு நாங்க போக வேண்டிய நிலைமை மாறும். அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இல்ல, நாங்க அதிகமான வாலிபர்கள், அதிகமான பெரியவங்க, அதிகமான பெண்கள் வாழ்றதே மற்றவங்களுக்காக வேண்டிதான். அவங்களை பாருங்களே, இவங்களை பாருங்களே, அவங்களுக்கு முன்னால எப்படி போறது, அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்க்கு முன்னால எப்படி நிக்கிறேன், அதல்ல மக்கள் மக்கள் என்று அவங்களோட வாழ்க்கைய இன்றைக்கு வீணாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. என்ன கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மக்கள் கஞ்சனை நினைப்பாங்களோ, பகீர்காரன் நினைப்பானோ, நேர்களை சொல்லி காட்டினேன், தீய வைக்கிறோம் நீய மக்கள் நினைப்பாங்களோ சரி, என்ன கஞ்சல் என்று சொல்லி பஞ்சத்தில் அடிப்பட்ட நினைப்பாங்களோ, இதுக்காக வேண்டிய எத்தனையோ பேர் இன்றைக்கு நாங்க இந்த மாதிரியான இஸ்ராஃபுடைய நிலைமைக்கு பேசி இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் கடினமான முறையில் எச்சரிக்கை செய்கிறார், வலா துபத்திரு வலா துபத்திரு தப்தீரா, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானஷ்ஷயாதீன் வகானஷ்ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அல்லாஹு தஆலா ஒரு நாளும் இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை விரும்புறதில்லை. வீண் விரயம் செய்யக்கூடியவங்க யாரு தெரியுமா, ஷைத்தானுடைய சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வீண் விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தான் யாரு தெரியுமா, அல்லாஹ்வை மறுத்தவன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க வீண் விரயம் செய்யறது ஒரு விதத்துல அல்லாஹ்வை மறுக்கிறத போல. ஷைத்தான்ட கூட்டாளி, ஷைத்தான் அல்லாஹ் மறுக்கிறான்டா, அவன் கூட்டாளிண்டா, நாங்களும் அதே நிலைமை, அல்லாஹ் பாதுகாப்போனும். வீண்வரியம் என்றது அவ்வளவு கடினமான ஒரு நிலைமை தான். நாங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ் இடத்துல நாங்க எங்களை பாதுகாக்கணும் அந்த நிலைமையிலிருந்து. அதுல வீண்வரியத்துல எங்களோட வாழ்க்கையை நாங்க கழிக்கிறோம், அதுவும் வீண்வரியம். நேரங்கள் இன்னைக்கு எத்தனையோ பேட்ட நேரம் பாருங்க, இன்னைக்கு பள்ளியில இருந்து சலாம் கொடுத்தோன்னு அடிக்கு பிச்சு மற்றவங்களுக்கு மேலால ஓடி போறதுக்கு அவசரம், பள்ளிக்குள்ள இருக்கிறதுக்கு ஏதாவது. ஆனா வெளியில ரோட்ல வாகனங்கள்ல ஆட்டாக்கள்ல அங்கிலங்கில சந்தைகள்ல கடைக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறதுக்கு டைம் போறது விளங்குது இல்ல, இங்கிருந்து ஓடுறதுக்கு தான் அவசரம், இங்கிருந்து நல்ல கிடைச்சு கொண்டிருக்கும் பள்ளிக்குள்ள. ஆனா அதுக்கே இல்லாது வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு லேசு. நேரம் இந்த எத்தனையோ பேர்த்த நேரம் சும்மா கழிஞ்சிட்டு இருக்குது, இதுவும் வீண் விரயத்துல அந்த கட்டுப்படக்கூடியதுதான். நாங்க பாதிக்கிற சிக்கரட், நாங்க பாதிக்கிற ட்ரக்ஸ்,
அதெல்லாமே அல்லாஹ்விடத்தில் கடினமான தண்டனைக்கு உரியவைகள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எங்களை பாதுகாக்கணும். வீண்விரயம் செய்ததனால ஏற்படக்கூடிய ஆக பெரிய விளைவுல முதலாவது விளைவு என்ன தெரியுமா? உடம்புடைய நிலைமை அப்படியே மாறிடும், நோயாளியாக போவோம். எங்கட உடம்பு முழுமையாக அந்த ஆரோக்கிய நிலையோட்டு வெளியில போகும். இந்த வீண்வெறியல் சாப்பாட்டுல, குடிப்புல, நேரத்துல, மத்த விடயங்கள்ல வீண்வெறியல் செய்யறது முதலாவது பாதிக்கிறது உடம்புல. பெரும் பெரும் நோய்களால பாதிக்கப்படக்கூடியவங்களை வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும். காரணம் அடிப்படையாக வீண்வெறியம் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கடினமான கோபத்துக்குள்ளாகவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அதே மாதிரி பரக்கத் இல்லா போ, இன்னல் இஸ்ராஃப கில்லத்துல் பரக்கா. இஸ்ராஃப் செய்யறது பரக்கத் இல்லா போ. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கை இருக்காது, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. இதெல்லாம் இஸ்ராஃப் காரணம். அதே மாதிரி நேர்வழி பெற மாட்டாரு, ஹிதாயத் அவரை கிடைக்க மாட்டாது. எப்ப வீண்வெறியம் செய்தாரோ எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ சத்ருன் கத்தாப். யார் வீண்வெறியம் செய்யறாங்களோ, பொய்யாளர்களாக இருக்கிறாங்களோ, ஒரு நாளும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க மாட்டான். வறுமை உண்டாகும், வீட்டுக்குள்ள கஷ்டம் துன்பம் வறுமை உண்டாகும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களை அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க வீண்வெறியம் செய்யக்கூடியவங்களை அழித்தோம் அப்படின்னு சொல்லி. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால கடினமான தண்டனை இருக்குது. வகதாலிக நஜ்ஜி மன் அஸ்ரஃப வலம் யுமின் பிஆயாத்தி ரப்பிஹி வல அஸாபுல் ஆகிரதி அஷத்து அபகா. யார் வீண்வெறியம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடக்கிறாங்களோ, நாளைக்கு மௌத்துக்கு பின்னால கடினமான வேதனையும் தண்டனையும் அவர்களுக்கு இருக்குது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எங்கட காசுகளை, எங்கட பொருட்களை, நாங்க அதை மிச்சம் பிடிச்சி எளிய எளிய மக்களுக்கு அதை கொடுக்கிறது, சதக்கா தான தர்மம் செய்யறது எங்களோட வாழ்க்கையில ஈடேற்றத்தை உண்டாக்கும். எங்களோட வியாபாரங்கள்ல எடுக்கிற காசு எத்தனையோ வாலிபர்களுக்கு சும்மா ஒரு சேட் ஒரு கலசன் ஒரு உடுப்பு ஒரு இடத்துல எடுக்கலும், அதை எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி அந்த கடைக்கு போறதுக்கு பைக்ல வாகனத்துல போயிட்டு அந்த வாகனத்துக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 50 ரூபாய் உடச்சிட்டு அங்குள்ள கம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு இங்க இருக்கிற 1000 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் ஷர்ட் 4000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வரணும். அப்பதான் சும்மா ஒரு மாதிரி நாங்க அங்க போயிட்டு எடுத்தோம், இங்க போயிட்டு எடுத்தோம். நாங்க இன்றைக்கு சொல்றதுக்கு பெருமைப்படுறோம். கண்ணியமான அன்பார்ந்த வாலிபர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, படச்சிறப்பு பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சக்கனும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். என்ன அடியான், என்னுடைய அடியான் எப்படி நடந்து கொள்றான், எப்படி அவனுடைய நிலைமையில ஆக்கிக் கொள்றான். நாங்க அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். வாலிபத்துல இப்ப செய்வோம் நினைச்ச மாதிரி நடப்போம், பின்னால அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சாண்டா அதுக்கு பின்னால தப்புறதுக்கு இயலாத ஒரு நிலைமை உண்டாகிடும். அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களை பார்த்து சீராக்கிக் கொள்ளணும். ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையை சீராக்கணும். வீட்டுல பெண்களுடைய நிலைமைகளை சீராக்கணும். ஈமானுடைய நிலைமையை உள்ளத்துல கொண்டு வரது, அல்லாஹ்ட பயத்தை கொண்டு வரது. வீட்டுக்குள்ள ஈமான்ட முதாக்கராவ செய்யுங்க. உன மனைவி மாற உட்கார வச்சு அல்லாஹ்ட பயத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுங்க. அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை உருவாக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வீண்வெறியத்துடைய விளைவை சொல்லுங்க. அவங்களுக்கு சேர்ந்து நல்ல நல்ல நிலைமையை அவங்களுக்கு உருவாக்குங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. பிராக்டிக்கலா காட்டுங்க. நம்ம வாழ்க்கையில நாங்க எங்க பிள்ளைகளை காட்டும் பொழுது படிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. மேல்மிச்சமான காசுகளை சதக்கா செய்யுங்க. மேல்மிச்சமான காசுகளை மாஷா அல்லாஹ் சமுதாயத்தில் இருக்கிற நல்ல சிந்தனையாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, அதற்கு இப்படியான நிலைமைகளை செய்யலும். என்னோட வாலிபர்கள், என்னோட பெரியவங்க இருக்கிறாங்க, வீண்விரயம் செய்யாம ஒவ்வொரு வாலிபரும் அந்த வீண்விரயத்துக்கு போற காசுகளை பிடிச்சி அதை பள்ளிக்கு சதக்கா செஞ்சு பள்ளியில முன்னேற்றத்துக்கு, ஊருடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளவு சேவைகளை செய்யலாம். என்னோட வெளியில செலவாகிற காசுகளை, என்னோட ஊரில் உள்ள எத்தனையோ கஷ்டமான ஃபேமிலிஸ்கள் சந்தோஷமா வாழ்றதுக்குரிய நிலைமையை உருவாக்கலாம். எத்தனையோ பேர் வட்டியிலே ஒவ்வொரு இடத்துல மாற்றி இருக்கிற அவங்களோட வாழ்க்கையை சீராக்கலாம். எங்களோட வீண் நிலையத்துக்கு பாதிக்கப்படுற பொருட்களும் காசுகளும்
சரியான முறையில அல்லாக்கு பொருத்தமான முறையில பாவிக்கப்பட்டா அல்லாஹ் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவான். வீட்டுக்குள்ள பரக்கத்தும் ரஹமத்தும் நிம்மதியான சந்தோஷமான நிலைமையும் உண்டாகும். இனிமான அன்பார்ந்த சோழர், அதனாலதான் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் பக்கம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். சின்ன விஷயம் கூட ஒரு அணுவளவு கூட இஸ்ராபாக ஆகறத்தை விட்டு பாதுகாத்தாங்க, சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினாங்க, அந்த வாழ்க்கையை அறிமுகப்படுத்தினாங்க. இது எங்களோட எப்ப சேருமோ என்னோட வாழ்க்கை பூர்த்தியாகும். நான் ஆரம்பத்துல சொன்னேனே, என்னோட தாடி, என்னோட ஜுப்பா, என்னோட தொப்பி, என்னோட தீனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு பொறுமதி, ஒரு கம்ப்ளீட் உருவாகிறதுக்கு அது காரணமாகும். இதெல்லாம் சீராகும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் பெறுறதுக்கும் அது மிகவும் ஏற்றமான ஒரு நிலைமையாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரை கபூல் செய்து கொள்வானா, எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, அல்லாஹ் எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயா, வீண் விரயத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட வீடுகள்ல, எங்களோட பெண்கள்ல, எங்களோட வீட்டு பிள்ளைகள்ல, அந்த குடும்பத்துல இன்றைக்கு வீண் விரயம் நடந்துட்டு இருக்குதையா எங்களுக்கு தெரியாதையா அல்லாஹ், எங்களுக்கு விலகவே இல்லையா, என் வீட்டுல பெண்களுக்கு விளங்க வையாள், இந்த குழந்தைகளுக்கு விளங்க வையாள், வீண் விரைய தவிர நூற்றுக்கு நூறு பாதுகாத்துடையாள். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய, உன்னுடைய தண்டனையை உண்டாக்கி தரக்கூடிய இந்த வீண் விரயம் செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து அனைவரையும் பாதுகாத்தருள்வாயா, அதை ஏற்றுக்கொள்வாயா, முன்மாதிரியான வாழ்க்கைய வாழக்கூடிய நல்லவர்களா எங்களை மாற்றி, ஈமானுடைய வாழ்ந்து ஈமானுடைய மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. الحمد لله رب العالمين.